அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிவி அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் ஆகிய மூன்று அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங்ளவுண்டுகளை பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளுக்கான ஏலமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலமாக அமைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன இதனால் மூன்று அணிகளும் ஏலத்திற்கு முன்பாகவும் போன்று ஏலத்திலே ஆர்டிஓ மூடாகவும் இரண்டு வீரர்களையும் சேர்த்து மொத்தமாக ஐந்து வீரர்களை மட்டுமே பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக அணியாக காணப்படும் அவ்வாறான வகையில் இந்த மூன்று அணிகளும் எந்தெந்த வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் ஏலத்திலே அவர்கள் எவ்வாறான வீரர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவனை பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பொடி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்கான ஏலத்திலே இந்த மூன்று அணிகளும் ஒரு சில வீரர்களை குறிவைத்திருக்கின்றார்கள் அதாவது ஏலத்திலே ஒரு வீரருக்காக இந்த மூன்று அணிகளும் போட்டி போடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அது எவ்வாறான வீரர்கள் யார் யாராக இருப்பார்கள் என்பது தொடர்பாகவும் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப் பட்டிகளுக்காக ஆர் சிபி வீரராக தேவ்தர் படிகல் அவர்கள் இடம்பெற வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகிறது அதே போன்று தொடக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களும் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய தொடக்க வீரராக இந்த இடத்திலே அவர்கள் உள்நாட்டு துடுப்பாட்ட வீரர் ஒருவரை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அமைப்பது இதன் அடிப்படையில் இரண்டு வீரர்களை ஏலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அமையப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொண்டமைந்ததாக இந்த மூன்று தொடக்க வீரர்களும் அமைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் பெற்றிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாம் இழக்க வீரராக விராட் கோலி அவர்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதே போன்று அவர்களையும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ரோஹித் சர்மா அவர்களையும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மூன்று வீரர்களும் சர்வதேச அளவில் தங்களை பிரதிநிதப்படுத்திய வீரர்களாக விராட் கோலி அவர்களுடைய மிகச்சிறந்த முறையிலும் தொடர்ச்சியாக காணப்படுவதன் காரணமாக இந்த விராட் கோலி அவர்களுடைய சற்று உயர்வாக காணப்படுகின்றது ரோஹித் சர்மா அவர்களை விட என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட் கவுன்செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக ஆர்சி அணியினர் இந்த இடத்திலே இசான் கிஷன் சூரியகுமார் யாதவ் அல்லது சுரேஷ் ரைனா ஆகிய நான்கு வீரர்களின் ஒரு வீரரனை பெற்றுக் வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று சிஎஸ்கே அணியினர் இந்த இடத்திலே அவர்கள் கேன் வில்லியம்சன் அல்லது ஸ்டீவ் ஸ்மித் ஆகிய இரண்டு மிக முக்கியமான உள்நாட்டு வீரர்களின் ஒரு வீரரை பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களும் இந்த ஆர்சி அணியினர் எந்தெந்த வீரர்களை டார்கெட் பண்ணியிருக்கின்றார்களோ அதாவது சூரியகுமார் ஜாதவ் இஷான் கிஷன் நிதிஷ் ராணா அதே சுரேஷ் ரெய்னா ஆகிய நான்கு வீரர்களிலிருந்து ஒரு வீரரனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த இடத்தினை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடமானது மூன்று அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினையும் குறித்த ஒரு வீரர்களினே அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளையும் கொண்டமைந்ததாக காணப்படுகிறது இதே போன்று இதே வீரர்களைத்தான் இந்த சிஎஸ்கே அணியினர் நான்காம் இலக்க வீரர்களுக்காக அவர்கள் ஏலத்தில் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று ஆர்சி அணியினர் நான்காம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல் அவர்களை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது கிளென் மெக்ஸ்வெல் அவர்கள் அவர்கள் ஏலத்திலே ஆற்றிய மூடாக பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதேபோன்று மும்பை இந்தியன் அணியினுடைய நாலாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஒரு இந்திய வீரர் ஒருவர்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அம்பத்தி ராயுடு தினேஷ் கார்த்திக் அல்லது அவர்கள் சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்களில் ஒரு வீரரனை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலும் இந்த நான்காவது இடத்திலும் என்னை பொறுத்தவர்கள் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றது இதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இலக்கத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினர் ஏபிடி வில்லியஸ் அவர்களையும் சிஎஸ்கே அணியினர் எம் எஸ் டோனி அவர்களையும் அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கிரான் போலாட் அவர்களையும் பயன்படுத்துவார்கள் இந்த இடத்திலே ஒப்பிடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி அணியினுடைய ஏவி வில்லியஸ் அவர்களுடைய ஆதிக்கமானது உயர்வானதாக காணப்படுகிறது அடுத்து ஆறாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினர் கார்த்திக் பாண்டியா அல்லது விஜய் சங்கர் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு விஷய அதே அதேபோன்று சிஎஸ்கே அணியினர் ரவீந்திர ஜடேஜா அவர்களையும் அதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கார்த்திக் பாண்டியா அவர்களையும் பயன்படுத்துவார்கள் இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடமானது சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய வீரர்கள் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றார் ஆர்சிபி அணியினுடைய வீரர்கள் சற்று ஒரு கீழ்நிலை காணப்படுகின்றார்கள் என்பது ஒரு ஜதார்த்தமான உண்மையாக காணப்படும் அடுத்து ஏழாம் இலக்க வீரர்களுக்காக இந்த மூன்று அணிகளும் எவ்வாறான வீரர்களை பயன்படுத்துவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர் சிவ அணியினர் சுனில் நாராயன் மொயினி ஜிமினிசம் ஜெசன் கோல்டர் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு சர்வதேச சகலதுறை வீரர் ஒருவரினை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று சிஎஸ்கே அணியினர் அவர்களுடைய அணியிலே தக்கவைத்துக் கொண்டிருக்கின்ற ஷேம் குரான் அவர்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையப்பட்டிருக்கின்றன அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்திய சகலதுறை வீரர் ஒருவரினை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது கார்த்திக் பாண்டியா சிவன் ரூபேர் ரியான் பராக் போஷின் ரிசுந்தர் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை ஏலத்திலே பெற்று அவர்கள் இந்த இடத்திலே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த இடவுமானது என்னைப் பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றது அடுத்து எட்டாம் இலக்க வீரராக இந்த இடத்தில் ஆர் சிபி அணியினர் மிஜ் கைல் ஜெம்சன் கிறிஷோடான் சிம் சவுதி ஆகிய வீரர்களின் ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு வீரரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று சிஎஸ்கே அணியினரும் இந்த இடத்திலே அதே போன்ற ஒரு வீரர் தான் அவர்களும் இந்த இடத்திலே டார்கெட் பண்ணுகின்றார்கள் அதே போன்று தான் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் இந்த வீரர்களை தான் அவர்கள் டார்கெட் பண்ணுகின்றார்கள் ஆகவே இந்த இடத்திலும் ஏறத்திலே மிகப்பெரிய ஒரு இந்த குறிப்பிட்ட வீரர்களுக்கு ஏறத்தொகை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் காரணமாக அனைத்து அணிகளும் குறித்த வீரர்களை மட்டுமே டேக்கெட் பண்ணுவது காரணமாக இந்த இடமும் ஒரு சமூக வாய்ந்த தன்மையினை காட்டுகின்றது அடுத்து ஆர்சிபி அணியினுடைய ஒன்பதாம் வீரராக முகமது ஷராஜ் அவர் வீரர்களும் சிஎஸ்கே அணியினுடைய ஒன்பதாம் இலக்க வீரராக இந்த இடத்தில் சுனில் நரேன் அல்லது மொய்ன் அலி ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதேபோன்று இங்கு மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய வீரர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ரவிஜந்திரன் அஸ்வின் குல்தீப் யாதவ் யுஷ்வேந்திர சகல் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரனை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடமும் என்னை பொறுத்தவரையில் அவருடைய பங்களிப்புகளின் அடிப்படையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை காட்டுகின்றது அடுத்து பத்தாம் இலக்கத்திலே ஆர் சிவனியன் நரராஜன் முகமது சைனி அவிஷ்கான் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு என்னை பெற்றுக்கொள்வதற்கு கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று சிஎஸ்கே அணியினர் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய அணியிலே தக்க வைத்தோ அல்லது ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற வீரரான தீபக் சகார் அவர்களை வைத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது அதே போன்று மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களை இந்த இடத்தில் பயன்படுத்துவார்கள் மொத்தத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுடைய ஆதிக்கமானது என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே உயர்வானதாக காணப்படும் அடுத்து பயின்றாமிரக வீரராக ஆர்சி அணியினர் ஜுஸ்வேந்திர சகல் அவர்களையும் அதே போன்று சிஎஸ்கே அணியினர் நடராஜன் நவீதி சைனிஸ் சாகுல் தாக்கூர் போன்ற வீரர்கள் இந்த ஒரு வீரர் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் போல்ட் அவர்களையும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜுஷ்வந்திர சகல் அவர்களுடைய ஆதிக்கமானது காணப்படுகின்றது மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் பி இந்த மூன்று அணிகளும் கிட்டத்தட்ட ஒரு தரமான ஒரு பிளேயில் அவன்களை தான் உருவாக்கி கொள்ளப்போகின்றார்கள் மூன்று அணிகளும் ஒரே மித்ததாக ஒரு சில வீரர்களையும் குறிவைத்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த மூன்று அணிகளும் ஒரு மூன்று அல்லது நான்கு வீரர்களுக்கு போட்டி போடுவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் என்பதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்